இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிராயிங் பி யூ

தமிழ்நாட்டில் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக பாஜகவின் உறுப்பினர்கள் செல்ல முடியுமா ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபதுக்கு இருபது நாங்கள் அவசியம் போகிறோம் உங்கள் கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு ஜெயிச்சா ரெண்டு மூணு ஜெயிக்கும் இல்லைனா சுத்தமாகவே பாஜக ஜெயிக்காதுன்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார் எப்படி எதிர்கொள்ள போறீங்க உதயநிதி ஸ்டாலினை தோற்கடிக்கப்பட வேண்டும்ங்கிறது காலத்தின் கட்டாயம் இந்த வாரிசு அரசியலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாடம் கற்று கொடுக்கணும்

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடி பிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசு நம்மிடையே இருக்கிறார் அதே போல் ஒரு பேராசிரியராக இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிடித்து அதோடு பயணித்து கொண்டிருக்கிறவர் நீங்கள் உங்களுடைய பதிவுகள் திமுக மீதான விமர்சனம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதான விமர்சனம் அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நீங்கள் ஆனால் உங்களுடைய பதிவுகள் அதை விட மோசமாக எழுதுகிற மாதிரி இருந்தது நிறையா இருந்துச்சு நான் அந்த பதிவுகளை பார்க்கும்போது இதற்கு உங்களுடைய பதில் ஒருவேளை வேற யாராச்சோட பதிவு பார்த்துட்டீங்க நினைக்கிறேன் திருநாவுக்கரசு உங்களுடைய பதிவு தான் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கண்ணியம் இல்லாத ஒரு வார்த்தை கூட நான் பயன்படுத்தினது இல்ல ஒரே ஒரு முறை வந்துட்டு இந்த இந்த வார்த்தையே வந்துட்டு சானவா சொன்னார் திரும்ப திரும்ப கச்சிராஜ் அப்படியே சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு சானவா சொன்னாரு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த வார்த்தையை அவர் முறை தான் சொன்னாரு நீங்க இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணியிருந்தேன் இதுக்கே எனக்கு அரசியல் வழிகாட்டியான இள கணேசன் எனக்கு அவர் சந்திக்கும் போது அவரு தவறான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அந்த வார்த்தையை நான் நேரடியாக பயன்படுத்தல அவர் சொன்னாரு சொல்லி நான் கோட் பண்ணேன் அதுக்கே என்னோட குருநாதர் வந்துட்டு நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் நான் அந்த வார்த்தையை அவரை பயன்படுத்தவே இல்லை அதை தாண்டி எந்த ஒரு வார்த்தையும் நான் கண்ணிய குறைவா வச்சதே கிடையாது ஆனா சித்தாந்த ரீதியா நாங்க வந்துட்டு எதிர்க்கிறோம் ஏன்னா நீங்கள் என்ன பற்றி ஒரு பொய் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது பொய்யுங்க அது இது உண்மைன்னு சொல்ல வேண்டியது அந்த கருத்தை வலிமையாக வைக்க வேண்டியது என்னோட வேலை இது

திருமாவளவனை திமுக வந்து வந்து வருத்தப்படும் விதத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை திருமாவளவனுக்காக வருத்தப்படுகிறார் வீர திருநாவுக்கரசு பாஜக சமுதாயத்தில இருந்து விளிம்புல இருந்து மேல வர எல்லாத்தையுமே வந்துட்டு திமுக ஒடுக்குது அதனால யாரெல்லாம் திமுக வந்துட்டு ஆதரிக்கிறாங்களோ உங்களையே ஒடுக்குறாங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது சரி இன்னைக்கு பேசினார்க்கு கேக்குறீங்க கட்சி ராஜா அந்த வார்த்தையை என்னைக்கு பேசினாரு என்னோட பதிவுகளை பத்தி பேசுறீங்களே நான் என்னைக்கு பேசினேன் இன்னைக்கு பேசினதை வச்சா கேள்வி கேக்குறீங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை பத்தி உங்க பதிவுல நீங்க இல்ல இல்ல கண்ணி குறைவாக இல்ல தன்மானம் இல்ல சுயமரியாதையை இழந்துட்டு நிச்சயமா தன்மானங்கிறது நல்ல வார்த்தைங்க அது எல்லாருக்கும் தன்மானம் வேணும் சரி தன்மானம் இல்லாம இருக்கிறது சுயமரியாதை இல்லாம உங்களுக்கு வேணா இப்படி ஒரு பொழப்பா இருக்கலாம் அப்படின்ற வார்த்தை எல்லாம் நிச்சயமா ஏன்னா அவங்க சொல்லிருக்காங்க இருக்கிறாங்க ஏன்னா அதே தலைவர் வந்துட்டு எனக்கு பத்து பதினஞ்சு சீட்டுக்காக தன்மானத்தை இழக்க முடியும் சொல்லும்போது நீங்க தன்மானத்தை சிறுத்தைகள் கட்சி பாத்துக்குது சார் அந்த வருத்தம் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார் எங்களை பத்தி அவங்க பேசலையா சார் ஒரு அரசியல் இயக்கங்கிறது பொது இயக்கம் நான் அந்த கட்சியோட உறுப்பினர் இல்லாட்டியும் கூட அது ஒரு பொது இயக்கங்கிறதுல நான் விமர்சனம் பண்ணத்தான் செய்வேன் ஏன் அப்படின்னா என் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத அவங்க

சிவசேனா சிவசேனாவுக்கும் ஆர் எஸ் எஸ் சம்பந்தம் இல்லை எங்களோட துணை அமைப்பே கிடையாது அது வேற திமுகவும் அதிமுகவும்

பழைய இங்க எப்படி வந்துட்டு அவையார் பல அவையா இருந்தாங்களோ அந்த மாதிரி நிறைய மண் எழுதுனாங்க அந்த காலக்கட்டத்துக்கு அவங்களுக்கு என்ன நாலேஜோ ஒரு விஷயத்தை இப்ப நீங்க இப்ப இருக்கிற பார்வை கொண்டு பார்க்க கூடாதுங்க அந்த காலத்துல இருந்திருக்கும் இப்ப நம்ம ஏத்துக்கலையே அது இப்ப நம்ம என்ன ஏத்துக்கிட்டோம் அம்பேத்கரோட சட்டம் அதை தாண்டி நாங்க எங்கேயாச்சும் போறோமா இல்லவே இல்ல சரி சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டிய எல்லாம் அம்பேத்கர் சட்டப்படி நடக்குது நிச்சயமா நடக்குது சட்டப்படி எல்லாமே நடக்குது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய உங்கள் மேல் நான் உங்களுடைய சமூக வலைதளத்தை பார்த்ததனால வைத்த விமர்சனத்துக்கு நாம இவ்ளோ பெரிய பதில் சொல்லி நிச்சயமா நிச்சயமா ஏன்னா நான் அப்படியே சொல்றேன் விமர்சனம் என்பது உண்மையின் அடிப்படையில இருக்கட்டும் ஏன்னா இப்ப நீங்க கூட சொன்னீங்க ஒரு பேராசிரியா இருக்கீங்க வார்த்தைகள் வந்துட்டு மோசமா பயன்படுத்திருக்கீங்க நான் ஒரு வார்த்தை கூட மோசமா பேசல சரி சரி நான் ரொம்ப ரொம்ப கானஸ்டா இருப்பேன் நான் ஒன்னும் திமுக காரங்க இல்ல மோசமா பேசுறதுக்கு சரி அதிமுக கூட்டணியில் நீங்க வந்து இருபது தொகுதிகள் பாஜக வாங்கி இருக்கிறது எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு இருபதுலயே வெற்றி பெறுவோம் எங்களுக்கு அதுல உறுதியான நம்பிக்கை இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு அதன் குறிப்பா எங்களது தமிழக தலைவர் டாக்டர் முருகன் அவர்கள் தலைவராக வந்தபோது ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது இங்க வந்துட்டு ஜாதி மதம் ஒளிகளும் தாண்டி எல்லோருக்கும் வந்துட்டு நரேந்திர மோடிங்கிற ஒரு மாபெரும் தலைவன் நேர்மையான தலைவன் ஒப்பற்ற தலைவன் அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க டாக்டர் முருகன் போன்ற மாபெரும் தலைவர்கள் சிறப்பா மக்கள் மத்தியில் பணியாற்றி இருக்கிறாங்க மக்களுக்கு ஏதாச்சும் எங்களை தேடி வராங்க அது மூலமா பாரதிய ஜனதா கட்சி நல்லா வளர்ந்து இருக்குது எங்களை பொறுத்த டைம் டுவெண்டி கண்டிப்பா ஜெயிப்போம் என் தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா

பிட்வீன் த லைன் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துட்டு பேச முடியாது ஆனா இதே விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா எங்க தலைவர்கள் எல்லாரும் அப்படி சொன்னாங்கன்னா இதுல வந்துட்டு நீங்க கொஞ்சம் டவுட் பண்ணலாம் இது ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஏன் அப்படின்னா இப்ப அஞ்சு மாநிலத்துல எலெக்ஷன் நடக்குது இப்ப வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா அங்க பிஜேபி வந்துட்டு ஒரு பிக் பார்ட்னர் சரி அங்க யாராச்சும் வந்துட்டு கூட்டணி கூட வராங்கன்னா அங்க எண்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்டி சொல்லுவாங்க பிஜேபி தலைமையிலான எண்டிய கூட்டணி சொல்லி அவரு நாடு முழுவதும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த பேச்சு வழக்குல வந்துருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் எங்க எங்களோட மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அகில இந்திய பொதுச்செயலாளர் சீட்டு ரவையாக இருக்கட்டும் டாக்டர் முருகன் ஜெயா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு கிளியராவே சொல்லிட்டோம் தமிழகத்தை பொறுத்த அளவு அதிமுக தாங்க பெரிய கட்சி நிச்சயமா அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் தான் சொல்றோம் இருபது எங்க ஸ்டாண்ட் இருபது தொகுதி உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அதிமுக இருபது தொகுதி எந்தெந்த தொகுதினும் அறிவிச்சிட்டாங்க ஆனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சில பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் முக்கிய பிரபலங்கள் நிறைய பேரு சில தொகுதிகள் அவங்களாவே தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில போய் வேலை செஞ்சு அது எப்படி பாக்குறது நிச்சயம் ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஒரு மாணவன் அப்படின்னா நான் தான் வேட்பாளர் பதிவு போடுறாங்க அதை எப்போதுமே வந்துட்டு சில பேர் பண்ணுவாங்க ராஜபாளையத்துல போய் கௌதமி நடிகை கௌதுமி வந்து தொகுதினு சொல்லி அவங்க வந்து வாக்கு சேகரிக்கிற மாதிரி அதுல நாங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன் எங்க கட்சியில என்ன செய்யணும்னா அமைப்பு ரீதியான கட்சி இந்த கட்சிக்கு பேரே பார்த்தோம்னா அமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் வேலை கிளியரா நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் நான் என்ன செஞ்சிருக்கோம் ஒரு அமைப்பாளர் ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்கேன் அப்படிதான் உங்கள ராஜபாளையத்துக்கு பொறுப்பாளரை போட்டது குஸ்து மேடத்தை வந்துட்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி பொறுப்பாளரை போட்டது அதனால இது எனக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியும் சொல்லி வேலை பார்க்கறாங்க அமைப்பு ரீதியா எனக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி கேக்கல அவங்களோட சரியான இல்ல 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 விஷயம் என்னன்னா உங்களுக்கு அதுல சரியா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு சில நண்பர்கள் அனுப்பி இருந்தாங்க நான் பாத்தேன் ஆதரிப்பீர் தாமரை வாக்களிப்பீர் நடிகை கௌதமிக்கு அப்படின்னு எல்லாம் பதிவு போட்டிருக்காங்க அதை யாருன்னா விவரம் தெரியாத ஒரு சில பேர் போட்டிருக்கலாம் கௌதமி எப்படி போட்ட

கட்சியோட விளக்கம் நான் வந்து தினமும் மவுன் ரோடு வழியா தான் சென்னையில் பயணிச்சுருக்கேன் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவுல நீங்க சீட்டே கன்ஃபார்ம் ஆகல பாஜகவுக்கு அதற்குள்ளாரையே மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பில்டிங் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பெரிய அந்த பணிமனையில பெரிய பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதுல குஷ்பு படம் பெரிய அளவுக்கு பெருசா போட்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி இந்த தொகுதிக்கு வேட்பாளர் மாதிரி மாதிரியே அவங்கதான் போட்டாங்களுக்கு அதுக்குள்ளாரையும் கரெக்டா சொன்னீங்க பாருங்க வேட்பாளர் மாதிரின்னு நான் மறுபடியும் அந்த தோற்றத்தை ஏன் உருவாக்குறீங்க இல்லையா பொறுப்பாளருக்கு அவ்வளவு பெரிய பேனரா நிச்சயமா உங்களுக்கு அந்த தொகுதி ஒரு சார் உங்களுக்கு அந்த தொகுதியை அதிமுக ஒதுக்குறேன்னு சொல்லிருச்சா எப்படி

காங்கிரஸ் இன்னைக்கு சும்மா வந்திருக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு நாளைக்கு இருநூறு சீட்ல கூட போட்டியிடலாம் சொன்னாரு தப்பு இல்லையே எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வரணும் தான் ஆசைப்படுவாங்க ஏங்க ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் ஆட்சிக்கு வரணும் ரொம்ப அவசரப்படுறீங்க நீங்களாவே எல்லாம் முடிவு எடுத்துறீங்களோ பாஜக அதிமுகவுக்கான ஸ்பேசிய நீங்க வந்து அவங்கள ரொம்ப வந்து ரொம்ப கீழ்நிலையில நீங்க கொண்டு போறீங்க அவங்க தான் தலைமையிலான கூட்டணி அவங்கதான் தான் அதிமுக தான் தலைமை உங்களுக்கு இன்னைக்கு வந்து வேட்பாளர் பெயரே அறிவிக்கல டெல்லிக்கு உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் போய் முகாமிட்டு அங்க முடிவு பண்ணும் டெல்லி தலைமை முடிவு பண்ணப்போகுது அதுக்குள்ளயும் நிலையில போய் இன்னைக்கு வந்து வேட்புமனு முனுமுக பண்ணிட்டாரு திரு நயனார் நாகேந்திரன் இது எப்படி எடுத்துக்கிறது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில எங்களுக்கு எருவர் சொல்லிட்டாங்க எந்த தொகுதின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சரிங்களா இப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில எங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் வேட்பாளரா போய் வந்துட்டு அவரு நாமினேஷன் பண்ணாருன்னா அதிமுகவுக்கு பிரச்சனை அதல்ல சரி

கிளியரா இருக்கிறாங்க தலைமை என்ன சொல்லுதோ கட்டுப்படுறாங்க அவங்களுக்கு நல்லா புரியுது இப்ப கூட ஒரு அமைச்சர் ஒரு ஊடக விவரத்துல எங்களோட அன்பிற்குரிய கே டி ராகவன்ஜி இருக்கிற இடத்துலயே ஒரு அமைச்சர் கூட சொன்னார் ஆமா எங்களை பொறுத்தளவு அவங்க ஜூனியர் பார்ட்னர் தான் பிஜேபி எங்களை அவங்க வந்துட்டு ஒன்னும் அடக்கி ஆளல அதுதான் உண்மை அப்படின்னா தொகுதி பேச்சுவார்த்தை எத்தனை நாள் நடந்துச்சு மீடியா என்ன சொல்லிட்டு மிரட்டி எண்பது சீட் வாங்க போறாங்க அறுபது சீட் வாங்க போறீங்க அவசரமா ராஜபாளையத்துல போய் பிரச்சாரம் பண்ண கௌதமியை வந்து நீங்க தான் வெளிக்காட்டினீங்க மறுபடியும் நீங்க தான் நாகேந்திரன் அவர் தான் வேட்பாளர் அவரே ஊர் புறம் பிரச்சாரம் பண்ணது அவரு சார் நாங்க எல்லாம் பண்ணோம் மீடியாவை பண்ணோம் நல்லா புரியும் கேமரா எடுத்து போய் நியூஸ் ஆக்கணும் நாங்க அவங்களுக்கு விளக்கிட்டேன் சரிங்களா இது பொறுப்பாளர் அமைப்பாளர்னு ரெண்டு பொறுப்பு உண்டு இதையே சேப்பாக்கம் தெருவெளிக்கல சத்தீஷ் சொல்லி மீனவர் பெரிய

என்னைக்கு இந்த கட்சியோட கொள்கைக்கு

அவரு அவர் சொந்த ஊருக்கு போறாரு எல்லா கட்சிகளும் ஜனநாயக ரீதியா அறிவிப்புகளை வெளியிடுறாங்க அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அமைதியா பாஜக நாங்களே நாங்களே முடிவெடுத்து எடுத்து அப்படி எங்க எங்க கட்சிங்க இது உங்க கட்சி தான் சார் உங்க கட்சி தான் சார் நாங்க சொல்றோம் அதுவும் வெளிப்படையா வந்துட்டு தலைவர் சொல்லவே கட்சி உங்க கட்சி விஷயத்துல நீங்க தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்கலாம் கூட்டணி கட்சி தலைமை என்ன சொல்ல நேரா சங்கடப்படுத்துறீங்களே அப்படி கூட்டணி கட்சி சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்களே அப்படி கூட்டணி கட்சி சொல்லவே இல்லையே ஒரு இடத்துல சொல்லுங்க அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க தொண்டர்கள் பேசுறதையும் எழுதுறதையும் தான் நான் கேள்வி கேக்குறேன் அவங்களின் பிரதிநிதியா நான் கேள்வி கேக்குறேன் நான் மறுபடியும் சொல்றேன் தொண்டர்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் புரிதல் இல்லாம இருக்கலாம் ஒரு சில பேருக்கு மெஜாரிட்டி வந்து புரிஞ்சுப்பாங்க அதிமுகவுல என்னைக்காச்சும் ஒரு தலைவர் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் பிஜேபி எங்கள்கிட்ட இப்படி நடந்துக்குதுன்னு கூட்டணியில சொல்லவே இல்லை உதாரணத்துக்கு தேமுத்து க விஷயத்துல பாருங்க ஒரு மிஸ் அவங்க வெளில போனதே எங்களுக்கு வருத்தம் தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாங்க அப்ப கூட ஏ டீசெண்டா தான் பேசுறாங்க

வருத்தம் வரலன்னு சொல்றேன் சரி சரி தேமுதிகாவுக்கு உங்க மேல கூட வருத்தம் வந்திருக்குது விஜய பிரபாகரன் மேடையில பேசுறாரு அண்ணா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்கன்னு சொன்ன அதிமுக இன்னைக்கு வந்து மோடி வாழ்க அமித்ஷா வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க அதையே இன்னைக்கு உங்க கூட்டணியில என்டிஏ கூட்டணியில பயணித்த ஒரு கட்சி சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல்ல திருமதி பிரேமலதா கேப்டன் விஜயகாந்த் இவங்க எல்லாருமே மோடி வாழுங்கன்னு எங்களை விட நிறைய சொன்னாங்க சரி ஒரு நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரேமலதா மேடம் வந்துட்டு நம்மளோட மோடிஜியோட திட்டங்களை சூப்பரா மக்கள் மத்தியில கொண்டு போனாங்க அப்படின்னு ஒரு கூட்டணியில ஒருத்தங்க இருக்கும் பொழுது நிச்சயமா கூட்டணி தலைவர்களுக்கும் சேர்த்து தான் வாக்கு கேட்பாங்க அன்னைக்கு வாழ்க்கைன்னு சொல்றது என்ன தப்பு இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரு நாட்டுக்கு நல்ல திட்டம் நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு குறிப்பா தமிழக திட்டத்தில் அதிமுக அடக்கி ஆளுது இல்ல அவங்களை வழி நடத்துறது அவங்களை பின்னிருந்து இயக்குவதே பாஜக ஒரு குற்றச்சாட்டு கூட்டணியிலிருந்து வெளியே போன தேமுதிக சொல்லுது சார் சார் விஜயபிரபாகரன் சொல்றாரு சார் விஜயபிரபாகரன் பதில் சொல்லுங்க சார் சொல்றேன்ல வெளியில ஒருத்தர் போயிட்டு சொல்றதை நீங்க நம்ப கூடாது உங்களை

தமிழகத்துல பெருவாரியான இடத்துல வந்துட்டு ஜெயிச்சு ஆட்சியை பண்ணிப்போம் என்று கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் சுப்ரமணி சாமி சொல்றாரு ஜெயிச்சார் ரெண்டு மூணு ஜெயிக்கும் இல்லைன்னா சுத்தமாகவே பாஜக ஜெயிக்காதுன்றாரு அதுக்கு என்ன பதில் சுப்பிரமணி சுவாமிஜியை வந்துட்டு அவங்க பெரியவங்க மூத்தவங்க எங்களோட பண்பு இன்னைக்குமே பெரியவங்கள மதிக்கிறது அதை கமெண்ட் பண்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளு நாள் இல்லை நான் வந்துட்டு சிறுவன் ஆனாலும் கூட என்னோட கருத்து இந்த விஷயத்துல சொல்றேன் அவர் ஒரு இண்டிபென்டென்ட் திங்கர் என்னத்தான் ஒரு அமைப்புல வேலை பார்த்தாலும் கூட கொஞ்சம் இண்டிபெண்டா சொல்லுவான் குருமுத்திஜி கூட அழகா சொல்லியிருப்பாங்க அவரோட பலம் பலவீனம் என்ன சொல்லும்போது அவரோட அறிவு தான் அவருக்கு பலம் அவரோட அறிவு தான் பலவீனமும் கூட சொல்லி சில டைம் வந்துட்டு அவசரப்பட்டு ஒரு பெரியவங்க நான் படுத்தல அவர் சொன்னதை கோட் பண்றேன் நான் நான் சிறுமைப்படுத்தல நான் முன்னாடியே சொல்லிட்டு அவர் பெரியவங்க நான் அவங்க மதிக்கிறோம் நான் ஆர் வந்தவன் பெரியவங்களை மதிக்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார் எப்படி எதிர்கொள்ள போறீங்க நாங்கள் இது இதுவரைக்கும் எவ்வளவு வேலை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ தனிப்பட்ட முறையில் நானே இந்த சேப்பாக்கம் தெருவெளிக்கணி தொகுதி சார்ந்தவங்கிறதால சொல்றேன் இன்னும் அயராது வேலை பார்க்கலாம் நைட் அண்ட் டே ஒரு புள்ள முடிவு பண்ணியிருக்கிறோம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை தோற்கடிக்கப்பட வேண்டும்ங்கிறது காலத்தின் கட்டாயம் ஏன்னா இந்த வாரிசு அரசியலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அதுக்கு வந்துட்டு நிச்சயமா உதயநிதி வந்துட்டு தோற்கடிக்கணும் அதுக்காக நிச்சயமா நாங்க வேலை பாப்போம் வாரிசு அரசியல் பாஜக இல்ல இல்ல முதல்ல வாரிசு அரசியல் நீங்க எப்படி எனக்கு தெரியணும் நான் ஒரு அமிஷா சன் ஜெய்ஷாவ நான் வாரிசு பாக்குறேன் அதுதான் சொல்றேன் நான் ஒரு பொலிட்டிகல் சயின்ஸ் வாரிசு அரசியலை பற்றி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் மேடைகள்ல அமிஷா அதே நாள்ல திரு ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது ரவீந்திரநாத் நிக்கி வச்சி சொல்றேன் அது எந்த அரசு ஏ முடிச்சிட்டீங்களா சந்தோஷம் இதே அமிஷா வாரிசு அரசியலுக்கான டெபினிஷன் என்னன்னு கரெக்டா சொன்னார் நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராகவும் அதை நான் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு ஒரு அரசியல் இயக்கம் இருக்குதுன்னா அந்த கட்சியில ஒரு சீனியர் இருக்கிறாரு அவரோட பையனோ பொண்ணோ அரசியலுக்கு வர்றது மட்டும் வாரிசு அரசியல் கிடையாது அவங்க எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் அது வாரிசு அரசியல் சொல்லிட முடியாது எது தெரியுங்களா வாரிசு அரசியல் அந்த கட்சியோட தலைமை பொறுப்பு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த ஆட்சியோட தலைமை பொறுப்பு வாரிசின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதுதான் வாரிசு அரசியல் உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கங்களேன் திமுக அப்புறம் வைகோ போன்ற திருச்சி சிவா போன்ற ஆர் ஆசா போன்ற எவ்வளவோ திறமையான தலைவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த தலைமை பொறுப்புக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாத மு ஸ்டாலின் வந்துட்டு வராரு நாளைக்கு ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களா ஆட்சிக்கு வந்தா கூட அவர்தான் வந்துட்டு முதலமைச்சர் முன்னிலைப்படுத்தப்படுறார் இதுதான் வாரிசு அரசியல் எப்ப வந்தார் மு ஸ்டாலின்

யார் எதிர்த்து வைக்கோ வெளில வந்தாரோ வைக்கோ வெளில வரும்போது திமுக விட்டு வைக்கோ வந்துட்டு கட்சி விட்டு நீக்கும் போது எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள தீ குளிச்சு சத்தம் சார் இன்னைக்கு அந்த வைக்கோ போயிட்டு அந்த கட்சியில ஆறு சீட்டுக்கு அடிமை கிடக்கிறாரு அது இல்லாம உதயசூரிய சொல்லி நிக்கிறார்

சொல்லலை மூக்க அழகிரி மந்திரியானதை வாரிசு அரசியல் சொல்லல கனிமொழி அக்கா வந்துட்டு வந்தாங்களே அதையும் வந்துட்டு நான் வாரிசு அரசியல் சொல்லல இதே ஸ்டாலின் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொறுப்புல இருந்தாருன்னா நான் வாரிசு அரசியல் சொல்ல மாட்டேன் உதயநிதி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொறுப்போட முடிச்சுக்கிட்டாருன்னா சொல்ல மாட்டேன் எடுத்தோன்னு எப்படி இளைஞர் தலைவர் வர முடியும் சரி தமிழன் பிரசனம் மேல எனக்கு ஆயத்தெட்டு குற்றச்சாட்டு உண்டுங்க அவர் அனாகரியமே பேசுறாருங்க வார்த்தைகள் வந்துட்டு தப்பா பேசுறாங்க ஆனா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து அந்த இயக்கத்துக்காக சில விஷயத்தை படிச்சு நல்லா பேசி மேல வந்துருக்கிறாப்புல தவறான விஷயத்த பேசுனாலும் கூட பேச்சாட்டல் உண்டு அவருக்கு இல்லாத தகுதி முக சாலை உதயநீதி சாலை எனக்கு மேல முடிஞ்சதா உங்களுடைய வாதம் இந்த வாரிசு அரசியலுக்கான டெபனிஷன் திமுக வந்து தான் உத திமுக மட்டும் இல்லங்க காங்கிரஸ் அகில இந்தியல காங்கிரஸ் படிதான் பண்ணுது பி சிதம்பரம் மேல ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டு இருக்கட்டும் எவ்வளவு டேலண்ட் வரும் பொருளாதார விஷயத்துல நிறைய தெரியும் அந்த கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வர முடிஞ்சுதா பிரணாமுகர்ஜி வர முடிஞ்சுதா அது என்ன நீங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தியை விட்டா ராஜீவ் காந்தி ராஜி காந்தியை விட்டா ராகுல் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி அடுத்து பிரியங்கா காந்தி இது என்னங்க இதுதான் வாரிசு அரசியல் தான் கூடாதுங்கிறோம் தயவு செய்து இனிமேல் வாரிசு அரசியல்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நீங்க புரிய வைங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு சரி பாரதிய ஜனதா கட்சியில இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் எடுத்து போடுவேன் சொல்லுங்க நான் மறுபடியும் சொல்லிட்டேன் எங்க கட்சி தலைவரோட பையன் யாராச்சும் ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆகனா அது வாரிசு அரசியல் இல்ல எல்லா கட்சியிலும் அப்படி இருந்தா நான் வாரிசு அரசியல் சொல்ல மாட்டேன் கட்சியோட தலைமை பதவி இன்னைக்கு ஜேபி பி நட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க திடீர்னு இவர் வராருல்ல ஜேபி நட்டோட பையனோ பொண்ணோ இந்த கட்சியோட தலைவரா வருவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாதுங்க ஆனா திமுகவுலயும் காங்கிரஸ்ல மட்டும் சொல்லிடலாம் அதுதான் வரிசை அரசியல் மக்கள் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு தலைவரோட பையன் பொண்ணு அரசியலுக்கு வரலாம் தவறு கிடையாது டாக்டரோட பையன் டாக்டர் ஆகலாம் வக்கீலோட பொண்ணு பையன் வந்துட்டு வக்கீல் ஆகலாம் தப்பு கிடையாது ஆனா அரசியல்வாதியோட பையன் எப்படி அரசியல்வாதி ஆகலாமோ ஆனா ஒரு கட்சியோட தலைவரா இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க தான் வரணும் அப்படின்னு சொல்றதுதான் வரிசை அரசியல் ஏன்னா அங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இது ஜனநாயக விரோதம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி திமுக எதிர்த்து பாஜக நேரடியாக பதினாலு தொகுதிகள்ல போட்டியிட போறீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க நாங்க இருபதுக்கு இருபதாயிரம் இருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் ஏன்னா எங்களோட வேலை கொஞ்சம் எளிதா இருக்கும் ஏன்னா திமுக வந்துட்டு ஒரு தேச விரோத கட்சி அது தமிழர் விரோத கட்சி அது நீங்க மக்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் நல்ல திமுக தேச விரோத கட்சி ஆன்டி நேஷனலிஸ்ட்னா

நாங்க இந்த கோஷத்தை கைவிட இன்னைக்கு திராவிட நாடு கோரிக்கை இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் திமுக என்ன சொல்லுது சும்மா அந்த சரக்கு மெடுக்கல்ல இருந்து திராவிட நாடு கோரிக்கை இருந்து இன்னைக்கு ஓ பேசந்த எடுத்து வச்சிட்டு அந்த குற்றச்சாட்டை மேல வைக்கிறீங்க கேள்வி கேட்டு முடிச்சிட்டீங்கனா நான் பதில் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் சரிங்களா என்னைக்கு சொன்னதை எடுத்துட்டு நீங்க பேசுறீங்கன்னு சொல்றங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க அரசியல் ரீதியா அந்த கொள்கையை வலியுறுத்துறது இல்லையே இல்லையே அதற்கான தேவைகள் அப்படியே இருக்கிறது இதுக்கு பேச்சு என்ன அர்த்தம் நாங்க திராவிட நாடுங்கிற கொள்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல வேண்டியதானே சரி அது என்ன அது இப்படி சொல்றது இளைமறை காய்மறைவா சொல்லிட்டே இருந்தா அதுக்கு பேர் என்ன அவங்க உண்மையாவே தேச ஒற்றுமைக்கு எதிராக பல இடத்துல செயல்படுறாங்க பேசுறாங்க அவங்க சிந்தனைக்குள்ள நிறைய பேர் எப்படி பேசுறாங்க அதை நாங்க எதிர்க்கிறோம் லட்சுமண ரேகா தாண்டப்படும் போது ராவணவதம் நடந்தே தீரும் அப்ப அவங்க சட்டத்தை மீறி ஒரு லெவல தாண்டி போனாங்கன்னா நாங்க என்ன செய்வோம் சட்டப்படி என்ன செய்ய முடியும் அதை செய்வோம் தமிழகத்துல அவங்களோட உண்மையான கொள்கை என்ன அவங்களோட இயல்பு என்னங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அரசியல் களத்தில இருந்து அவங்களை முதல்ல அப்புறப்படுத்துவோம் அதுக்கப்புறம் அவங்க பேச முடியாது இந்த கொள்கையை எஸ் நன்றி திரு வீர திருநாவுக்கரசு சார் நிறைய கேள்வி கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கோங்க அரசியல் நேரத்துல உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைக்கக்கூடிய கேள்விகளை தான் நான் கேட்டிருக்கேன் அதற்கான பதிலை கொடுத்துருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றி நேர்களையும் மீண்டும் ஒரு குடிப்பறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்